சஹாபாக்கள் தாபியங்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்னவென்று கேட்டால், ஒரு சமுதாயத்தில் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் மௌத்துடைய மையத்துடைய விஷயத்திலே இடம்பெறுகிறது என்றால், சில ஊர்களில் வித்தியார்த்திகள் மையத்துடன் விடப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் புறக்கணிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த ஊர் நிலைமை காணப்படுமாக இருந்தால், நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நம் உலக நிர்வாகிகள் என்பவர்களை அழைத்து அணுகி அவர்களிடம் நான் வலியுறுத்த வேண்டும், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை சுன்னா அடிப்படையில் அடக்கி விடுங்கள், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை சுன்னா அடிப்படையில் அடக்கி விடுங்கள், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை ஊரிலே உதாரணமாக மையத்தை லேட் ஆக்குகிற வழக்கம் இருக்கிறது, மௌத்தாய் விட்டு மையத்தை வேகமாக அடக்குவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு அம்சமாகும். சில ஊர்களில் மௌத்தானால் மையத்தை 2 நாட்கள் 3 நாட்கள் வரை பிற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது என்றால், நாம் அதை நம்முடைய குடும்பத்தினருக்கு சொல்ல வேண்டும், நான் மௌத்தானால் அவசரப்படுத்துங்கள் என்று. சில சஹாபாக்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய ஜனாசாவை பிற்படுத்தாதீர்கள், என்னுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு வேகமாக நடந்து செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படி சுன்னாவுக்கு மாற்றமான காரியங்கள் நம்முடைய ஊரிலே நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதை சொல்ல வேண்டும். சில ஊர்களிலே மையத்தை வைத்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழுகிற நடைமுறை இருக்கும். அப்ப அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தினரை கூப்பிட்டு, நான் மௌத்தானால் என்னுடைய எதையுமே நீங்கள் இந்த ஒப்பாரி வைத்து அழக்கூடிய அல்லது ஹதீஸ்களில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்கிற நிலைக்கு அனுமதி வழங்கிவிடக் கூடாது என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் வலியுறுத்த வேண்டும். இப்படி வித்தியார்த்திகள் மையத்தை அடக்கிவிட்டு தல்கீன் ஓதுவது, மையத்தை அடக்கிவிட்டு ஃபாத்திஹா ஓதுவது, மையத்தை சுமந்து செல்லும் போது மார்க்கத்தில் இல்லாத சில நூதன அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது, இப்படியான நடைமுறைகள் எந்த ஊரிலாவது இருந்தால் குடும்பத்தினரையும் பள்ளி நிர்வாகிகளையும் உலமாக்களையும் அழைத்து என்னுடைய ஜனாசாவை இப்படி அடக்கி விடுங்கள் என்று வசிய செய்வது சஹாபாக்கள் கடைபிடித்த ஒரு நடைமுறை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொருளாதார விஷயங்களில் நம்முடைய கடன் இருக்குமாக இருந்தால் அந்த கடனுடைய விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் இன்னாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய லிஸ்டை நாம் பிள்ளைகளிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒருவரை சங்கடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டங்களிலே மையத் தொழுகைக்காக வேண்டி வருவார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா, இந்த மூத்தான சகோதரருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். கடன் இருக்கிறது என்றால் அதை ஹலால் சொல்கிறீர்களா என்று கேட்பார்கள். அப்படி இல்லை என்று அவர்கள் பின்வாங்குகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த மாட்டார்கள், வேறு யாராவது தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லி போய்விடுவார்கள். ஏனென்றால் கடன் என்பது மிக ஒரு பயங்கரமான விஷயமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. எனவே நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் முடியுமானால் அவர்களை அழைத்து கடனை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய பிள்ளைகள் நெருக்கமானவர்களிடம் என்னுடைய சொத்துக்கு அந்த கடன்களை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்திய அமல்களிலே மிகப்பெரிய அமல் தான் அல்லாஹுடைய பாதையில் ஒரு மனிதன் போராடி ஷஹீதாகுவது என்பது. ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில் போராடி ஷஹீதாக்கப்படுகிற போது அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் கடனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், கடனை மன்னிக்க மாட்டான். எனவே கடன் என்பது கடன் கொடுத்தவருடைய உரிமையாக காணப்படுகிறது. எனவே கடன் கொடுத்தவர் நாளை மறுமையிலே வந்து என்னுடைய கடன் வேண்டும் என்று நின்றால் கடனை கொடுக்க வேண்டும், கடன் கொடுப்பதற்கு அந்த நாளில் ஒன்றும் இருக்காது. எனவே நம்முடைய நன்மைகள் தான் அவருக்கு திருப்பி கொடுக்கப்படும், கடைசியில் அவருடைய பாவங்களை கூட நாம் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் வரும். எனவே மரண நிலையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் அவர்கள் தாங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன்களை பற்றி தன்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்த வேண்டும், அல்லது கடன்காரர்களை அழைத்து முடியுமானால் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும், அல்லது மூத்தாகுவதற்கு முன்னால் கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய வழிகள் இருந்தால் அந்த வழிகளை பயன்படுத்தி கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறான பல விஷயங்களை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற நூலின் முதல் பகுதியிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது அவர்
செய்ய வேண்டிய கர்மங்கள் என்கிற பட்டியலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் இவற்றை கவனத்தில் கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நோய்கள் வந்தால் அதில் பொறுமையாக இருப்பதற்கு நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும். நோய்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். நோய்களை வைத்து விரக்தி அடைந்து மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை செய்யாதிருக்கவும் அல்லாஹு தஆலா நம் எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். அதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.